ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் உங்கள் பாலாவின் அன்பான வணக்கங்கள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். நம்ம எல்லோருக்குமே வாழ்க்கையில் கடன் இல்லாமல், பண கஷ்டம் இல்லாமல், நல்ல ஒரு வசதியான வாழ்வு வாழணும் அப்படின்ற ஆசை இருக்க தான் செய்யுது. ஆனால் ஏனோ வந்து தெரியலை, இந்த ரெண்டு பிரச்சனைகளும், அதாவது கடன் பிரச்சனை, பண கஷ்டம் அப்படின்ற ரெண்டு பிரச்சனையும் நம்மை விடாமல் துரத்திக்கிட்டு தான் இருக்குது. கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்கிறதுக்கும், வீட்டில் ஐஸ்வர்யம் பெருக, லக்ஷ்மி கடாட்சம் வந்து பெறுகிறதுக்கும், வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இன்றைய தினமான இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தில் நாம் எந்தெந்த பொருளை வாங்க வேண்டும், எந்த நேரத்தில் வாங்க வேண்டும், அந்த பொருள்களை எதற்காக வாங்க வேண்டும், அதை பற்றின ஆன்மீக தகவலை தான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதனால் பதிவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. அப்போ தான் நான் சொல்ல வந்த தகவல்கள் முழுவதுமே உங்களுக்கு வந்து சேரும். வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறோங்க. மற்ற நாட்களை காட்டிலும் பௌர்ணமி அப்படின்றது மிகவுமே வந்து சிறப்பான நாள். பௌர்ணமியிலேயே மிகவும் சிறப்பான பௌர்ணமின்னு வந்து பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி. இந்த வருடத்துக்கான 2023 ஆண்டுக்கான சித்ரா பௌர்ணமி வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருவது அப்படின்றது மிகவுமே வந்து சிறப்பு. இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய நல்ல செயல்களாக இருக்கட்டும், பூஜை புனஸ்காரங்கள், இது அனைத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக பலன் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இந்த வருடத்துக்கான 2023 ஆண்டுக்கான பௌர்ணமி வந்து பார்த்தீங்கன்னா 5 வெள்ளிக்கிழமை வருது அப்படின்னு சொன்னோம். இந்த திதி எப்போ ஆரம்பித்தது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 4 வியாழக்கிழமை 11:59 5 11:33 அதாவது வெள்ளிக்கிழமை 11:33 வரைக்குமே இந்த பௌர்ணமி திதி வந்துட்டு இருக்குது. வெள்ளிக்கிழமை முழுவதுமே இந்த பௌர்ணமி திதி இருக்கிறதுனால இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா நாம் செல்வ வளம் பெறுகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிறப்பு பூஜைகள் வந்து செய்யலாம். மகாலட்சுமி பூஜை செய்யலாம், அதே மாதிரி குபேர பூஜை வந்து செய்யலாம், குலதெய்வ பூஜை வந்து செய்யலாம், இப்படின்னு பல பூஜைகள் வந்து செய்யலாம். இந்த நாளில் செல்வம் வந்து பெறுகிறதுக்காக, கடன் பிரச்சனை வந்து தீர்றதுக்காக நாம் வாங்க வேண்டிய சில முக்கிய ஐஸ்வர்யமான பொருள்களை தான் நாம் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே அது சுக்கிரனுக்குரிய நாள், அதுவும் பௌர்ணமி தினம் அப்படின்றப்போ அது சந்திரனுக்குரிய நாள். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கும் உரிய நாளாகவே வந்து பார்க்கப்படுது. அதனால இந்த 3 சிறந்த பொருள்களாக சொல்லப்படுற ஒரு சில பொருள்களை நான் இங்கே வந்து சொல்ல போகிறேன். அதில் உங்களால் எந்த பொருளை வந்து வாங்க முடியுமோ அந்த ஒரு பொருளை மட்டுமாவது நீங்கள் இன்றைய தினத்தில் வந்து வாங்கி உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்து பூஜை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த பொருளை வந்து எந்த நேரத்தில் வாங்கணும் அப்படின்னா சுக்கிரஹோரை, வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சுக்கிரஹோரையில் போய் நாம் வாங்கிறது மிக மிக வந்து சிறப்பு. இப்போ வெள்ளிக்கிழமையில் எந்த நேரத்தில் சுக்கிரஹோரை வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதை பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய பதிவுகளில் வந்து சொல்லியிருக்கோம். இருந்தாலும் மறுபடியும் இந்த பதிவில் வந்து சொல்கிறேன். வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரை வந்து பார்த்தீங்கன்னா 6:00 to 7:00 வரைக்கும் சுக்கிரஹோரை வந்துட்டு இருக்குது. 1:00 to 2:00 வரைக்கும் சுக்கிரஹோரை, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 8:00 to 9:00 வரைக்கும் சுக்கிரஹோரை. இப்போ பொதுவாக காலையில் 6:00 to 7:00 நம்மளால் கடையில் போயிட்டு பொருள் வந்து வாங்க முடியாது. முடிந்தவர்கள் அந்த நேரத்தில் வாங்கிக்கலாம், முடியாதவர்கள் மதிய நேரத்தில் அந்த 1:00 to 2:00 வாங்கி அதை கொண்டு வந்து உங்கள் பூஜை அறையில் வைத்து 8:00 to 9:00 நீங்கள் வந்து பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பொருளை வந்து எடுத்து பயன்படுத்திக்கலாம். இந்த சுக்கிரஹோரையை தேர்ந்தெடுத்து உங்களால் வாங்க முடியலை அப்படின்ற பட்சத்தில் ராகு காலம் யமகண்டத்தை தவிர்த்து வெள்ளிக்கிழமையில் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இப்போ சொல்ல போகிற இந்த பொருள்களை வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய முதல் செலவாக இந்த பொருளை வாங்குறது அப்படின்றது மிக மிக சிறப்பு. அதுவும் சித்ரா பௌர்ணமி என்று அந்த வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்து கடைக்கு போய் முதல் செலவாக இந்த செலவை வந்து செய்து மங்களகரமான பொருளை வீட்டிற்கு கொண்டு வருவது மிகவும் சிறப்பாக வந்து சொல்லப்படுது. எந்தெந்த பொருள்கள் வந்து வாங்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சந்திர பகவானுக்கு உரியதாக சொல்லப்படுற பச்சரிசி, வெள்ளை அரளிப்பூ வந்து வாங்கலாம். அதே மாதிரி சுக்கிர பகவானுக்கு உரியதாக சொல்லப்படுற வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய டைமண்ட் கற்கண்டு, வெள்ளை மொச்சை, பாதாம் பருப்பு, பச்சை கற்பூரம், மல்லிகைப்பூ, இந்த பொருள்களை நாம் இன்றைய தினம் வாங்கலாம். மகாலட்சுமி தாயாருக்கு உரிய பொருளாக சொல்லப்படுற உப்பு, கல்லுப்பு மகாலட்சுமியோட அம்சமாகவே வந்து சொல்லப்படுது. கல்லுப்பு இன்றைய தினம் வாங்குவது மிகவுமே வந்து சிறப்பு. பொதுவாக வெள்ளிக்கிழமையில் நாம் கல்லுப்பு வாங்குவது சிறப்பு, அதுவும் இன்றைய தினம் நாம் புதிதாக கல்லுப்பு வாங்கி கொண்டு வந்து நம்ம வீட்டில் வைக்கிறது அப்படின்றது நமக்கு செல்வ வளத்தை பெருக்கும் அப்படின்னே சொல்லப்படுது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நாளில் நாம் புதிதாக வாங்க வேண்டிய பொருள் மஞ்சள் குங்குமம் வந்து வாங்கலாம், நெல்லிக்காய் வந்து வாங்கலாம். ஏன் வந்து பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமி தாயார்
நெல்லி மரத்தில் வாசம் செய்வதாக ஐதீகம். அதனால் இந்த நாளில் நாம் நெல்லிக்காய் வந்து வாங்கலாம். அதே மாதிரி அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கும் சரி பெருமாளுக்கும் சரி உகந்த ஒரு பொருள் வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய். இன்றைய தினத்தில் ஒரு 10 ரூபாய்க்கு நாம் ஏலக்காய் வாங்குவது அப்படின்றது மிகவுமே வந்து சிறப்பு. ஏலக்காய் இருக்கக்கூடிய இடத்துல அந்த வாசனைக்கே வந்து பார்த்திங்கன்னா பணம் பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தாந்திரீக பரிகாரத்தில் இந்த ஏலக்காய் வந்து பயன்படுத்தி பரிகாரம் வந்து செய்யப்படும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நாம் வாங்க வேண்டிய முக்கியமான ஒரு பொருள் வந்து தேன் வந்து வாங்கலாம். நெய் வந்து வாங்கிறது மிகவுமே வந்து சிறப்பு. அடுத்ததாக வந்து சங்கு வந்து வாங்கலாம். இந்த நாளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யக்கூடிய சங்கு வந்து நாம் வந்து வாங்கிக்கலாம். அதே மாதிரி சோழி வந்து வாங்க முடிந்தவர்கள் சோழி வந்து வாங்கலாம். மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிடித்த மலரான செந்தாமரை மலர் வாங்குவது இன்னுமே வந்து சிறப்பு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நாளில் வெல்லம் வாங்கிறது அப்படின்றது மிகவுமே சிறப்பு. நம்மளுடைய வாழ்க்கை இனிப்பாக அமைகிறதுக்கு நாம் இன்றைய தினத்தில் வெல்லம் வந்து வாங்க வேண்டும். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாதுளம் பழம் சுக்கர பகவானுக்கு உரியதாக வந்து சொல்லப்படுது. மாதுளம் பழத்தையும் இன்றைய தினத்தில் நாம் வாங்கலாம். அது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா சித்ரா பௌர்ணமி என்று சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நோட்டு பேனா புதிதாக வாங்கி அதை வந்து பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்வாங்க. அது மாதிரியும் நாம் இந்த நாளில் வந்து நோட்டு பேனா புதிதாக வந்து வாங்கலாம். இந்த பொருள்களை வாங்க முடிந்தவர்கள் அதாவது அனைத்து பொருள்களையும் வாங்க முடிந்தவர்கள் வாங்கலாம். முடியாது அப்படின்றவங்க இங்கே சொல்லப்பட்ட பொருளில் உங்களுக்கு எந்த பொருள் வந்து தேவையாக இருக்கோ இதில் ஏதாவது ஒன்று மட்டுமாவது இன்றைய தினம் நிச்சயமாக நீங்கள் வந்து வாங்கணும். காலையில் எழுந்து சுத்தபத்தமாக வந்து குளிச்சுட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு விளக்கை வந்து ஏற்றி வச்சுட்டு வாங்கி வந்த இந்த பொருளை எல்லாம் பூஜை அறையில் வைத்து பூஜை பண்ணிவிட்டு காலை பூஜை அதாவது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பொருள் வந்து அப்படியே உங்கள் வீட்டு பூஜை அறையில் வந்துட்டு இருக்கட்டும். மாலை நேரத்தில் சித்ரா பௌர்ணமி பூஜைக்காக நீங்கள் பிரசாதம் வந்து பண்ணுனீங்கன்னா இப்போ பச்சரிசி வாங்கிட்டு வந்து நீங்கள் பூஜை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த பச்சரிசியை எடுத்து நீங்கள் வந்து சித்ரா பௌர்ணமி பூஜைக்காக பொங்கல் வந்து சர்க்கரை பொங்கல் செய்கிறதுக்கு நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். அதில் எந்த ஒரு தவறும் வந்து கிடையாது. வாங்கி வந்த எந்த பொருளையும் பூஜை செய்த எந்த பொருளையும் வந்து வீணாக்காதீங்க. பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து நீங்கள் சமையல் அறையில் தாராளமாக வந்து பயன்படுத்திக்கலாம். மல்லிகை பூக்களால் உங்கள் வீட்டு பூஜை அறையை நீங்கள் அலங்காரம் வந்து பண்ணுங்க. தாமரை பூவை மகாலட்சுமி தாயாருடைய படத்துக்கு முன்னாடி வந்து வச்சுருங்க. அதே போல் மகாலட்சுமி தாயாருடைய படத்துக்கு கீழே கொஞ்சமாக மல்லிகை பூவை உதிரியாக வந்து அர்ச்சனை பண்ணிட்டு அந்த பூக்களை எடுத்துகிட்டு போயிட்டு நிலா வெளிச்சத்தில் கொஞ்சம் நேரம் வந்து வச்சுருந்து அந்த மல்லிகை பூவை பத்திரமாக கொண்டு வந்து நீங்கள் பணம் வைக்கக்கூடிய பெட்டியில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பண பிரச்சனை அனைத்துமே வந்து சரியாயிடும். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் வைப்ரேஷன் இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வானத்தில் உதிக்கக்கூடிய நிலவிலிருந்து வருவதாக வந்து சொல்லப்படுது. இந்த நாளில் உங்களால் முடிஞ்சால் சித்ரான்னம் வந்து பண்ணி சந்திரனுக்கு வைத்து வழிபாடு வந்து செஞ்சுட்டு சித்திரகுப்தனுடைய வழிபாட்டையும் வந்து முடிச்சுட்டு நீங்கள் பண்ண அந்த சித்ரான்னத்தை கொண்டு போய் பசியோடு இருக்கக்கூடிய ஒரு 4 பேருக்கு தானம் வந்து கொடுங்க. இந்த நாளில் அன்னதானம் செய்வது அப்படின்றது மிகவுமே வந்து சிறப்பாக வந்து சொல்லப்படுது. இப்போல வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தினத்தில் வந்து சந்திர பகவானை நாம் வந்து வணங்குறது, சித்திரகுப்தரை வணங்குறது, அம்பாலை வணங்குறது, சிவபெருமானை வணங்குறது, கிரிவலம் போகிறது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிகவும் சிறப்பான செயல்களாகவே வந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தில் பூஜை புனஸ்காரங்கள் வந்து செய்து உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பணப்பிரச்சனைகளும் விலகணும் அப்படின்னு உங்கள் குலதெய்வத்துக்கிட்டையும் நீங்கள் வந்து வேண்டிக்கிறீங்க. நிச்சயம் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த பதிவை பற்றின கருத்துக்களை உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த முறை நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.